Hi, I'm Dr. Kavitha. இன்னைக்கு நாம பார்க்குற சப்ஜெக்ட் வந்து சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர். இதோட சிம்டம்ஸு, அதோட காரணங்கள், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு, அந்த மாதிரி விஷயந்தான் இந்த சப்ஜெக்ட் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு சொன்னது, அதாவது சோகமான ஒரு மனநிலைமையில் இருக்க ஆளுங்கள்னு சொல்லலாம். பட் அவங்களோட சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாடிஸ்டிக்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ப்ளெஷர் இல்லைன்னா ஒரு ஹாப்பினஸ் இல்லைன்னா அவங்க ஒரு நார்மல் ஒரு பிஹேவியரே வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மற்றவங்கக்கிட்ட மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணும்போது, அதாவது மற்றவங்களுக்கு வலி வர மாதிரி, கஷ்டம் வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்களுக்குள்ள அந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, இப்போது சின்ன வயசுலலாம் நம்ம கம்பேரிட்டிவ் சில பசங்க வந்து இப்போது பூனியாக இருக்கட்டும், நாய்க்குட்டியாக இருக்கட்டும், அதையெல்லாம் கெட்டி போட்டு ரொம்ப குரூவலாக அதை வந்து பெயின்ஃபுல்லாக, அதாவது அந்த வலி அது பார்க்கும் அக்ரேஷனான ஒரு பிஹேவியர் பண்ணும்போது அவங்களுக்கு அது ஒரு ஒரு சுகமாக இருக்கும், இல்லைன்னா அது ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும், எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது. நமக்கெல்லாம் கம்பேரிட்டிவ்லி நார்மல் பர்சனுக்கு என்னென்னா ஒரு இமோஷன்ஸ் இருக்கும்ல, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு ஈவன் அனிமலாக இருக்கட்டும், இல்லைன்னா ஹியூமன் பீயிங்காக இருக்கட்டும், அடிபட்டு கிடந்ததுன்னா நமக்கு ஒரு இமோஷன்ஸ் இருக்கும். நம்ம ஹெல்ப் பண்ணலைன்னா கூட ஐயோன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லையா. இவங்களுக்கு என்னென்னா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுற ஒரு மனநிலைமை தான் இருக்கும். ஒன்று சாடிஸ்டிக்னு சொல்கிறது சேட் அண்ட் ஸ்டிக் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி, அதாவது மற்றவங்களை குத்தி நோவடிக்கும்போ கிடைக்கிற ஒரு ப்ளெஷர் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் அவங்க வந்து இந்த மாதிரி மேனிப்புலேட்டிங் மைண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அப்போ நான் சைக்காலஜி படிக்கல, சைக்காலஜியில் ஒரு லாங் டைம் பேக், என்னென்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது எந்த ட்ரெயின் எங்கே போடுதுன்னு கேட்கும்போது, ஸோ அதை எப்படி நான் அது அந்த டைமில் எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க்காகவே இருந்துச்சு, இவங்க ஏன் ராங்காக சொன்னாங்க அப்படின்னு. அதாவது நான் ஒரு வழிக்கு நான் போகிற வேண்டிய ட்ரெயினான்னு கேட்கும்போது, அதே ட்ரெயினில் அவங்க ட்ராவல் பண்ணணும், அவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க, இந்த பிளாட்ஃபார்மில் வருமானம் இங்கே தான், இங்கே இல்லை அங்கே வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த எத்தனை மணிக்குன்னா இங்கே தான் வரும், அங்கே தான் கன்ஃபார்மாக அங்கே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதில் தான் போகணும்னு சொல்கிறாங்க. நான் ஒரு நிறைய லெகேஜெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போய் உட்காந்தேன். அதுக்கப்புறம் அங்கே கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தெரியும்ல, வர டைம் ஆச்சு. இதில் நான் ஏறினா அந்த ஆள் வந்து அந்த போகியிலே இருக்காங்க, அதாவது என்னோடய ட்ராவல் பண்ணால் சேம் ட்ரெயினில் இருக்க ஒரு பர்சன், அவ்வளோ லெகேஜ் எடுத்துகிட்டு நான் ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த ஒரு இடத்து. அப்போ எனக்கு வந்து அந்த ஒரு டைம்லேயே வந்து மைண்டில் ரொம்ப இந்தாலேயும் இப்படி சொன்னாங்க அப்படின்னு, ஆனால் கேட்கவும் முடியலை, இது ஒரு நோயான அன்னைக்கு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி மற்றவங்களோட ஸ்ட்ரகிளை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு 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 மன சில வந்து ஒரு சந்தோஷம்னு சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுக்கு அந்த இந்த க்ரூவல் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த ஒரு ஃபேண்டசிஸ் அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும். நிறைய விஷயத்தில் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா குழந்தையெல்லாம் நோவடிக்கிறது, இல்லைன்னா வயசானவங்களை ஸ்ட்ரகிள் பண்ண வைக்கிறது, ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பெட்ரூமில் செக்ஷுவல் ஆக்டிவிட்டியில் வந்து ரொம்ப அதிகமாக மூச்சு தளங்கள் மாறி பண்ணிட்டு அவங்கள வந்து செக்ஷுவல் இதில் ஏற்படுறது, அதில் வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிதுன்னு சொல்லலாம், இல்லைன்னா மனசில் ஒரு ப்ளெஷர் கிடைக்கிறதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மேபி கேட்டிருப்பீங்க ஸ்டோரியிலலாம். பட் இந்த மாதிரி பர்சனாலிட்டி இருக்கவங்களும் நம்மளோட சொசைட்டியில் இருக்காங்க. அவங்க ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு பாதிப்புனால் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஒரு பர்சன்னு வேணும்னா சொல்லிக்கலாம். அதோட காரணம் அப்படின்னு சொல்கிறதுனா சின்ன வயசுலே வந்து இப்போ போவர்ட்டி ஒரு காரணம் இருக்கலாம். போவர்ட்டினா கம்பேரிட்டிவ்லி நமக்கு வந்து ரொம்ப ஆசைகள் இருக்கணும், நல்லா ட்ரெஸ் போடணும், நல்லா சாப்பாடு சாப்பிடணும், நல்ல ஃபேமிலியில் இருக்கணும்னு. ஆனால் அவங்களோட சிச்சுவேஷன் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ கம்பேரிசன் இருக்கும் இல்லையா, இன்னொரு பசங்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி நடக்கலை, நம்மளோட சைல்டுஹுட்டு போவர்ட்டிலே இருந்துச்சு, அந்த ஸ்ட்ரகிளிங் இருக்கும். ஸோ அதுலேருந்து உருவாகிற ஒரு மனநிலைமை இருக்கலாம். அதே மாதிரி அப்யூஸோ இல்லைன்னா நெக்லிஜென்சி, ஃபேமிலியில் நெக்லெக்டாக இருக்கவங்க, ரிஜெக்ஷனை ரொம்ப ஃபேஸ் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்டில் சேர்ந்து அந்த ஒரு
நம்மளோட மைண்ட் அப்படின்னு சொல்கிறது, நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்கிறது, ஒரு சர்க்கூட்டு, கெமிக்கல்ஸு, அனாட்டமிக்கல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் நம்மளோட பிரெயின் சொல்கிறது. ஸோ அங்கே வர ஒரு வேரியேஷனும் அந்த ஏஜில் வந்து ஃபேஸ் பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து மனசில் வந்து உருவாகிற ஒரு விஷயம். அதுலேன்னு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் அவங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண அக்ரெசிவாக, க்ரூவலாக, பெயின்ஃபுல்லாக மற்றவங்க ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அதுலேன்னு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஸோ அவங்க வந்து சைலண்டாகவே அது ரசிப்பாங்க, இல்லைன்னா அது பார்ப்பாங்க. அது அதுக்காக திங்க் பண்ணிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு 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 ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது இவங்களை இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே ஒரு நார்மல். இப்போ ஒரு ஆள் நம்ம முன்னாடியே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, அதோட காரணமும் நான் தான், பட் ஒரு கில்ட்னஸ்ஸோ ஒரு இதோ இருக்காது. சிலவங்களோட கேட்டகரியில் வந்து சம்டைம் கில்ட்னஸ் இருக்கும், அவங்க பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சம்டைம் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும் அவங்களோட மைண்டில். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து நாம் ப்ராப்பராக மெடிசினும் இல்லை மெடிசன் இல்லை ட்ரீட்மெண்ட்டும் அதோட சேர்த்து கவுன்சிலிங்களும் பண்ணுன்னா கண்டிப்பாக நமக்கு இவங்கள வெளியில் எடுத்துகிட்டு வர முடியும். இதிலே கேட்டகரி வைஸ் நிறைய டிஃப்ரென்சேஷன் இருக்குது, பப்ளிக் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதில் வந்து இப்போ மெயினாக வந்து சாடிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்க பர்சனோட சிம்டம்ஸும் அதோட காரணங்களும் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம அக்யூபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து சப்போர்ட்டிங் ட்ரீட்மெண்ட் இருக்கும், அதோட கவுன்சிலிங் இருக்கும். ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம அவங்கள கைடன்ஸ் பண்ண கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு வந்து எந்த காரணத்துக்காக வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்காக ப்ராப்பரான கைடன்ஸும் கொடுத்தனா கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வரலாம். ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசில் இருக்க பசங்களோ இல்லை அடாலசன்ட் ஏஜில் வந்து இது நோட்டீஸ் பண்ணனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு கைடன்ஸோட ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் கொடுத்தனா நம்மளால் இந்த ஒரு பர்சனாலிட்டி இருக்கவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும். ஏன்னா இந்த பர்சனாலிட்டி இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது. அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியாது. ஆனால் அதனால சஃபர் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சம்டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, நான் ஏன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க செல்ஃபாக கூட நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக டிஸார்டரை பற்றி ஏன் டிஸ்கஸ் பண்ணேன்னா, இதுக்கு வந்து அவேர்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஃபேமிலியில் ஒரு ஆள் இப்படி பண்ணுறாங்க, இப்போ ஒரு 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 பொண்ணு வந்து இப்போ சொல்கிறது என் ஹஸ்பண்ட் எனக்கு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, செக்ஷுவலாக வைஃபாக இருக்கும் ஆனாலும் அப்யூஸ் நடக்குது அப்படின்னா, ஸோ அந்த பர்சனுக்கு ப்ராப்பரான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நமக்கு அந்த பொண்ணை காப்பாற்ற முடியும் இல்லையா. ஸோ இதனால இது ஒரு அவேர்னஸ் தானா, மேபி அது ஒரு ஃபேமிலி இஷ்யூஸாக நடந்து அது அவங்க ஃபேமிலியில் குழந்தைகளுக்கும் அது பாதிச்சு ஜெனட்டிக்காகவும் வந்து ஸோ சொசைட்டிலேயே ஒரு பெரிய ப்ராப்ளமாக மாறும் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு அவேர்னஸ் தான் இந்த வீடியோ. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது சப்ஜெக்ட் மேலே உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.